ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது காஃபி எப்படி ரொம்ப ஸ்பெஷலா வீட்லயே ரொம்ப டேஸ்டியா போடலாம், இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த மெத்தட நான் ரொம்ப இயரா ஃபாலோ பண்ணிட்டு வரேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். செய்ய தேவையான பொருட்கள் பால், காஃபி பவுடர் அண்ட் சுகர். நான் இப்போ இதில் காய்ச்சிச்ச பால், காஃபி, சுகர் ஒரு பவுல், 2 கப் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ பண்ணக்கூடியது வந்து 2 பேருக்கு தான் காஃபி பண்ண போகிறேன், அதாவது 1 கப் வந்து 250 ml வரும், அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையானதை இதை 2x இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பவுலில் 4 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் காஃபி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணாதான் காஃபிக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் 1 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஃபி பிளெண்டர் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் கையில் தான் பிளெண்ட் பண்ணுவேன். கண்டினியூஸாக 1-7 நிமிஷம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், லாஸ்ட் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் பிளெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கையெடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க, அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி உடனே வரும், இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும், 7-9 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தால தெரியும், நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க பால் கூட ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நான் 2 கப் பாலை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். பால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆறிட்டுன்னா நம்ம இந்த பண்ணியிருக்க மிக்சர் வந்து பால் கூட ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்சரை பால் கூட ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டேஸ்டியான காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு காஃபி பவுடரை சுகர் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொதுவாக டீ எல்லாம் பண்ணும்போது பால் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பண்ணுவோம், அந்த பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அதே மாதிரி காஃபியில் பண்ணாதீங்க. காஃபி எப்போவுமே தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மீடியமாகவும் நல்லா கட்டியாகவும் இருந்தால் தான் காஃபி நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி காஃபி பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிச்சனில் வந்து பர்சனலாக உங்ககிட்ட காஃபி எப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி எனக்கு பர்சனலாக பிடிக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வெளியில் காஃபி குடிக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டில் பண்ணும்போது மட்டும் ஏன் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி நான் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தது தான் இந்த காஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.